அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்ன பார்க்க போறோன்னா, தேங்காய் நாரை பயன்படுத்தி இயற்கையான முறையில் ஸ்க்ரப்பு எப்படி, பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு எப்படி தயாரிப்பதுன்றத பார்க்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தேங்காவை காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? தேங்காய் வந்து கடையில் முழு தேங்காவா வாங்குங்க, அப்பதான் நமக்கு நார் வந்து கிடைக்கும். இப்போ எல்லாருமே வந்து துருவின தேங்காய் அப்புறம் வந்து தேங்காய் நாரெல்லாம் தூக்கி போட்டுருவோம்ல, அதை பயன்படுத்தி எப்படி நார் தயாரிக்கலான்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இதில் இங்கே பாருங்கள், இப்படி கத்தியால் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாரெல்லாம் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு தேங்காயிலேருந்து இவ்வளோ நார் கிடைக்காதுங்க, இது ரெண்டு மூணு தேங்காயிலேருந்து எடுத்து வச்ச நார். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்படி வாங்கும்போது கடையில் தேங்காவாக வாங்கும்போது இந்த நாருங்களெல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு கவரில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஸ்க்ரப்பு தயாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வாங்கும்போது ரெண்டு தேங்காய் மூணு தேங்காவாக சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா தேங்காவை வந்து உடச்சி ஸ்டோர் பண்ணிவிட்டு உள்ளார இந்த நாருங்களெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை நாரெல்லாம் என்ன பண்ணலான்னா, இப்படி ஸ்க்ரப்பு தயாரிக்கிறதுக்கு இப்படி பிரித்து பிரித்து இப்படி வைக்கணும், அப்போ தான் இதில் தயாரிக்க முடியும். இப்போ தேங்காய் நாரோட பயன்கள் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியமே இதில் தேய்க்கிறது தாங்க. இதுதான் கைக்கு பாதுகாப்பானது, இது வந்து இயற்கையானது. வேற இலையிலையாக பிரித்தாச்சு. இதை பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து தூள் தூளாக இந்த தேங்காயிலேருந்து தூள் தூளாக கொட்டும். அதை என்ன பண்ணணும்னா, இப்படி லைட்டாக அப்படி திரிச்சு விட்டிங்கன்னா அது அப்படியே உதிர்ந்துடும். பாருங்கள் உதிருது, எவ்வளோ உதிர்ந்துருக்கு பாருங்கள். இந்த தூள் எல்லாம் தேங்காய் நார் இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வர தூளுங்களெல்லாம் என்ன பண்ணலான்னா, செடிக்கு உரமாக போடலாம். நம்ம செடிங்கள்லாம் கார்டனில் வச்சுருந்தோன்னா அதுக்கு உரமாக போட்டுக்கலாம். இதை தான் கடைங்களில் கோகோபிட்டுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இது நம்ம இயற்கையாகவே நம்ம வீட்டிலேருந்து கூட இதை நம்ம செடிக்கு பயன்படுத்தி பார்க்கலாம். இதுதான் நல்ல உரங்க. அப்புறம் இந்த தேங்காய் ஓடை கூட நம்ம என்ன பண்ணலான்னா, சாம்பிராணிக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லா வந்து சாம்பிராணிக்கு அதை தான் பயன்படுத்துவாங்க. ஒரு பார்ட்டு கொஞ்சம் பகுதி மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்படி வச்சு நல்லா அப்படியே திரிக்கிறோம். இப்படி திரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நீளமாக திரண்டு வரும். இந்த பஞ்சு திரியெலாம் நம்ம திரிப்போம் இல்லையா, அது மாதிரி. இப்போ இந்த திரித்ததுக்கப்புறம் இன்னும் பாதி பகுதி எடுத்துக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, இப்போ அடியில் இப்போ திரிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இதுக்கு அடியில் வச்சிங்கன்னா இப்படி சேர்ந்துடும். இப்படி சேர்ந்துடும் பாருங்கள், நல்லா திரிச்சு விட்டிங்கன்னா வராது, அப்படியே இருக்கும். இப்போ இன்னும் மீதி பகுதி இருக்கு இல்லையா, இதை எடுத்து இதோடு சேர்த்து இப்படி திரிச்சுக்கணும். கையில் வைக்க முடியலன்னா கீழே கூட இப்படி வச்சு இப்படி திரட்டிக்கோங்க. பாருங்கள் நம்ம திரிச்சிருக்கோம், இவ்வளோ நீளம் வந்திருக்கு. இதை என்ன பண்ணுறோன்னா இப்படி சுற்றி வச்சுக்கலாம். இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே நிற்கும். பாருங்க ஒரு வட்டமான இந்த ஸ்க்ரப்பர் வந்து இப்படியே நிற்கிது. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே தச்சுக்கலாம். நான் தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஸ்க்ரப்பு வந்து ரவுண்டாக பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணலான்னா, இது மாதிரி வீட்டில் நெட்டு இருந்ததுன்னா அந்த நெட்டை எப்படி ஸ்க்ரப்பை உலர போட்டிங்கன்னா வெளியில் வராமல் இருக்கும், பிரியாமல் இருக்கும். இதையும் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா இது வெளியில் வராது, எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஊசி நூலில் தச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது நெட்டு போட்டோம் இல்லையா, இப்போ நெட்டு போடாமல் இப்படியே வச்சு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தண்ணியில் நினச்சோன்னா அப்படியே இறுகிக்கும், நின்றுக்கும், அது தேக்க தேக்க அப்படியே நின்றுக்கும். இப்படியும் வச்சு யூஸ் பண்ணலாம்.
ना तची काम करी ओट पड़ी वजिया इतना विटिटे फर्स्ट और मुड़चल ना टटे पटको इतना मुड़च तच मुड़ो ना वो कयरल अब नूल कंटे तचरल अब अब सनल कयुनाको सनल कयरे विटे इप्ली कटिकल ऊसी नूल इप्ली कटिकल एक्स्ट्रा उल्ला अब कट पड़ी विटिंगा नाम इन तेना स्क्रब पात्र विक स्क्रब तैयार नम्बर तयारी तेना ना स्क्रब पड़ी पात्र कलव काम के पारेंगे ननचिकल अड़पिड़ पात्र अब नम्बर मुना स्टील यूस पड़िटा इतिए अड़पिड़ पात्र ना तेना ना स्क्रब यूस पड़ी तेजी அது நல்லா க்ளீன் ஆயிடும் இது கைக்கும் பாதுகாப்பானது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி